காமெடி வித் ஹீரோயிசம் ரொம்ப சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. காமெடிஸ்லாம் வந்துட்டு புது விதமா ட்ரை பண்ணிருக்காங்க. படம் ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். இடையில கொஞ்சம் பஞ்சதந்திர மாதிரி ஓடிச்சு, நல்லா காமெடியா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு படம். அதான் வடக்கம்பட்டி ராமசாமியோட நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பார்க்கலாம். நல்ல படம், நல்ல படம் பார்க்கலாம். சம்மருக்கு நல்ல படம் தான், படம் நல்லா இருக்குங்க. அது எல்லாம் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல காமெடியா இருக்கு, நல்ல காமெடியா இருக்கா, எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அடிக்கிறா லேக் அடிக்கிறா இல்ல, எங்கேயுமே நல்லா இருக்கு. சந்தன நடிப்பு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறா, நல்லா இருக்கு. அந்த நல்லா இருக்கு, காமெடி பண்ணிக்கிறா, ஆக்சன் ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம், நல்லா இமா நல்லா இசை அவர் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாப்புல, நல்லா படம் பார்க்கலாம். படம் கதை வந்து ஆக்சுவலாக காமெடி கதை தான், நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் கண்டி பார்க்கலாம், ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் தான் படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்ல படம், நல்ல ஒரு காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஆனந்த நாராயணன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் கொடுத்துருக்காங்க. சந்தானம் பயங்கரமான ஒரு நடிப்பு, காமெடியாக இருக்குது, நல்லா பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஹீரோயிசம் இருக்குது, ஆனால் அவருக்கு என்னென்னா காமெடி வித் ஹீரோயிசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொடர்ந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாலும் படக்கப்பட்டு சாம்சம் கூட நல்லா தான் இருக்குது. சந்தானம் நடிப்பு பயங்கரமாக இருக்குது, எப்படி இருக்குது? ஆமாம், மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது, காமெடியாக இருக்குது, வேற லெவலா இருக்கு, செம்மையா நடிச்சிருக்காங்க. இல்ல எல்லாருமே செம்மையா இருந்துச்சு, வேற லெவலா இருக்கு படம், செம்மையா கலர் வந்து பாக்கலாம் குடும்பத்தோட, செம்ம சூப்பரா இருக்கு படம், வேற லெவல். சந்தான செம்மையா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நல்லா காமெடி, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் விடுறதோட அதோட நல்லா தான் இருக்குது. நல்லா படம், சூப்பா படம், சூப்பராக இருக்கு. ஃபேமிலி படம், எல்லா பேரும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கலாம், ரொம்ப சரியான காமெடி. பிள்ளை ஊட்டிகளோட வந்து எல்லாரும் நல்லா வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. என்னங்க வடக்கப்பட்டு ராமசாமி பயங்கரமாக இருக்கு. ஆமாம் சரிண்ணே, நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அருமையான படம். சந்தனம் சார் வந்து, சந்தனம் சார்னாலே காமெடி, காமெடினாலே சந்தனம் சார். ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டி இமான் ஜாயின் பண்ணிக்கலாம், அது எப்படி இருக்குது? ஆ நல்லா இருக்குது, பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, மெரிச்சு விட்டுறப்ப இமான் அரட்டி டாப்பில் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம் நீங்கள், சூப்பர் படம், ஃபேமிலியாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக நடிச்சிருக்காப்புல. ஃபேமிலி ட்ராமா தான், நீ வர படங்களும் இதே மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும், செம என்டர்டைன். நீங்கள் ஓகே, உங்கள் குறிக்கையே வச்சுருங்க நீங்கள். அண்ணன் கண்டிப்பான முறையில் நீ அடுத்தடுத்து நல்ல படமாக கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டாரு. ஓகே, நீ செம ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி எல்லாமே வைப்பாங்க, செம்மருக்கு நல்லா வந்திருக்கு படம். ஓகே, கோபுரம் சினிமாஸ் தயாரிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு படம், ரிலீஸ் எல்லா டைமு ஃபேமிலி அடைஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஃபேமிலி அடைஞ்சு எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லி. அது மாதிரி படம் தரமான படம், சூப்பராக வந்திருக்கு. பணமாக பணமானு பார்த்தோம்னா பணம் தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆமாம், பணமாக நடித்தவர் ரொம்ப பணமாகவே நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் காமெடிஸ்லாம் வந்துட்டு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் ஆரம்பத்தில் கிராண்டாக தம்பிராமையாவை காமிச்சுட்டு சடனாக வந்து அவர் ஒரு ரொம்ப கீழ்மட்ட காட்டி காமெடி பண்ணுறதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு படம் வந்து ஓவராலாக ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாகவே. மியூசிக் வந்து அருமையாக இருந்துச்சு, மூணு சாங் இருந்துச்சு, மூணுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் வந்து உனக்குன்னு தனியாக ஒரு பிஜிஎம் போடவா நம்பி சந்தானம் கேட்குறாரு, அந்தளவுக்கு ஒரு பிஜிஎம் செட்டப்பாக இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த டான்ஸ், அந்த ஹீரோயின் வந்து டான்சர்னு நினைக்கிறேன், அவங்க நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பழைய படங்கள்லாம் வந்து ஒரு பணமுடைய தூக்கிட்டே திரிவாங்க, மொத்த மொத்தமாக தூக்கிட்டு திரிவாங்க அந்த மாதிரியே. அது மாதிரி அந்த அவங்களே உள்ளே படத்தோட வரிசையெல்லாம் சொல்லிடுவாங்க, பஞ்சதந்திரம் ஏ ஒன்று அப்படிங்கிற படத்துக்குள்ளேயே வந்து அவங்களே சொல்லிடுவாங்க இது எந்தெந்த படத்துலேருந்து எடுத்துருக்கோம்னு. அதளவுக்கு நல்லா இருக்குது. முன்னாடி அந்த நம்ம 90s-லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி பணத்தை தூக்கிட்டு சுற்றி சுற்றி வருவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது ஒரு பணத்தை தூக்கிட்டு சுற்றி சுற்றி வராங்க. அதாவது எதிர்பார்க்கலாம் இல்லை, எதிர்பார்க்காம பிளாக்காக வந்தேன். கடைசியாக வடக்கப்பட்ட ராமசாமி பார்த்தேன், அதை விட ஒரு பாயிண்ட் மேலே இருக்குமான்னு பார்த்தேன், கண்டிப்பாக வடக்கப்பட்டி ராமசாமியோட ஒரு படி மேலே தான் இருந்துச்சு படம். ரன்னிங் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி இழுத்து போகிறாங்க. இது 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான், கிரிப்பாக நல்லா கிரிப்பாக எங்கேயும் லேக் அடிக்காமல் நல்லா ஜாலியாக எல்லாமே தேட்டர் நல்லா குளிங்கி குளிங்கி சிரிச்சாங்க. தேட்டர் எல்லாமே கிட்ஸு
லேடிஸ் எல்லாமே நல்லா பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. நல்லா காமெடி படம். இன்னொன்று மெயினாக சொல்லணும்னா, டி இம்மான் இவருக்கு வந்து சந்தோஷ் நாராயண் கொஞ்சம் அமைஞ்சிருந்தார், இதுக்கப்புறம் டி இம்மான் அமைஞ்சிருக்காரு. சிவகாதின் தூக்கி விட்ட மாதிரி டி இம்மான் இவர் தூக்கி விடுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக வந்து ரிலீஸ் டேட் வந்து குழந்தைகளுக்கு லீவ் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட வருவாங்க. அடுத்தடுத்து ஹவுஸ்ஃபுல் ஆகும், சூப்பர் படம், ஃபேமிலி என்டர்டெயினிங் மூவி. தம்பி ராமையா விஸ்வாசா அவர் எதுக்குமே நடிச்சிருப்பார்ல மெயினாக இதில், அந்த மாதிரி கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் நல்லா நடிச்சிருக்காப்புல, ஃபுல் லென்த்தாக நடிச்சிருக்காப்புல காமெடியாக. ஏன்னா மற்ற படத்தில் பிட்டு பிட்டாக தான் வரும், இந்த படத்தில் ஃபுல் லென்த் காமெடி தம்பி ராமையா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் பாலாவும் பாலசரவனும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஓரால் எல்லாருமே ஹீரோயின் கேரக்டர் புறமே, சில படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ மட்டும் தான் நிற்கும், மற்ற கேரக்டர்லாம் நிற்காது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் மனசில் நிற்கும், காமெடி கேரக்டர்லாம் அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், படம் நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியாகவே சஸ்பென்ஷனாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருமே நல்லா விரும்பியும் பார்த்தாங்க, சூப்பரா இருந்துச்சு, காமெடியா என்ஜாய் பண்ணி. படத்துல இருந்து இந்த கடைசி சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த்ரில்லிங் சஸ்பென்ஸ் அண்ட் காமெடி ஃபைட் சொல்லலாம். பாட்டு வந்துச்சு தவிர்த்துக்கலாம். அடுத்தனா கிளைமேக்ஸ்ல அந்த கூலி பிஷே தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதை தவிர்த்து நல்லா இருந்திருக்கும். அதை போட்ட பவர்ன்ற மாதிரிலாம் காட்டுச்சிருந்தாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு, அதை அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகே. தம்பி ராமையா காமெடியெலாம் எப்பயும் போல மாசா, ஃபேமிலி எல்லாருமே அவங்க ஃபேமிலி வந்ததாகவே செம்மையாக தான் இருந்துச்சு. காமெடிக்கு பஞ்சம் இல்லை, சிரிச்சிட்டே இருக்கல. நான் கூட காமெடிலாம் நல்லா இருக்காது, போன தடவை வடக்குப்பட்டி ராமசன் முன்னாடி வந்த படம் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ இதெல்லாம் ஓரளவு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, போர் அடிக்கலை, போரிக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. தில்லுக்கு திட்டு டூ அப்படி இருந்தால் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா காமெடியாக போச்சு. இடையில கொஞ்சம் பஞ்சதந்திர மாதிரிலாம் ஓடிச்சு, ஆனால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலருந்தே முடிச்சு எந்திரிச்சு வர்ற வரைக்கும் சிரிச்சுட்டே தான் போகணும். அதனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்கறது நல்லா தான் இருக்கும். எதுவும் ஒரு ஆபாசமே எதுவுமே இல்லை இந்த படத்தில், எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, லவ் சீன்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை. படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு உட்காந்ததுலேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் படம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. தம்பி ராமையா கேரக்டர் வந்து, அதாவது ஹீரோ சந்தானம், அதனால் அவங்கள காமெடி ஆக்டர்னு தனியாக சொல்ல முடியாது. ஆனால் தம்பி ராமையா சார் இல்லைன்னா அந்த படம் ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அதே மாதிரி அந்த டபுள் ரோல் கேரக்டர் வேறு லெவலு, அதுவுமே அந்த படத்தில் வந்து நிறையா கொஞ்சம் குழப்பறதுக்கான குழப்பி, கொஞ்சம் அவங்கள அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து குழப்பி விட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்மையிலே டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். சந்தானம் எல்லாம் நல்ல ஒரு காமெடி சப்ஜெக்ட், ஸோ ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி இமான் சாரோட மியூசிக்கே சொன்னோம்னா எனக்கு ஒரே ஒரு ஃபீல் இருந்துச்சு, சேமாக ஒரே ஃபீலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமே இருந்துச்சு. ஸோ அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சந்தானம் சார் வேறு லெவலில் பண்ணியிருந்தார், காமெடி சென்ஸ்லாம் ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினி அவர் படம்னாலே ஹீரோயினி கம்பல்சரி புதுசாக தான் இருப்பாங்க, எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம், புது புதுசாக தான் ஹீரோயினி அவர் இன்ட்ரெஸ் பண்ணுறேன். ஆனால் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, அவங்களும் புதுசாக நடிக்கிற மாதிரி தெரில, ஒரு நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தம்பி ராமையா சார் காம்பினேஷனில் நிறையா படங்கள் அவரோட பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு மாமனாராக நடிக்கிறப்போ ஸோ வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃபன்னியாக பயங்கரமாக கலாச்சி தெளிக்கார், ஒரு மாமனாரை எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றதும் இருக்கணும், பட் இருந்தாலும் வாடா போடான்ற அளவுக்கு பேசினாலும் அதில் என்ன காமெடி சென்ஸ் கொடுக்கணும், எந்தளவுக்கு அவரோட மரியாதையாக நடத்தணுன்றதையும் வெளிப்படையாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் படம், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு அழகாக சூப்பராக ஒரு ஸ்மைலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக என்டர்டைன் பண்ணிட்டு போகலாம். சூப்பர் படம், நல்ல படம் தான், ஓகே. நான் காமெடி தான் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப அதிகமாக இருக்குது. சந்தானத்தோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு எல்லாருமே நான் விரும்பி பார்த்த படம் வந்து வடக்கப்பட்டு ராமசாமிக்கு அடுத்து விஷயம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், இது ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ படம் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சு, நமக்கு சிறப்பு பிடிச்சிருந்து எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட பஞ்சதந்திரம்னா வந்துட்டு போச்சு, இருந்தாலும் சூப்பராக பண்ணிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் சாங் உள்ள என்ட்ரியாக இருந்துச்சு, அதெல்லாம் ஆடியன்ஸை கொஞ்சம் டிசப்பாயின்ட் இருந்தாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. வேற சந்தானம் அவர்கள் வந்து திலுக்கு துட்டு போய் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அமைஞ்சு, இந்த படம் அந்த மாதிரி அமையுமா? அது பேய் படம் அதனால ஆச்சு, இது வந்து ஃபேமிலி நெட் மூவி அதனால ஆகாது. கிட்ஸுக்கு ஆனால் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும், கிட்ஸ் நெட் மூவி அதனால எல்லாத்துக்கும் பிடிக்கும்.